கிறிஸ்துவுக்குள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலிருந்து நாம் சங்கீதம் 119 சிந்திக்க இருக்கிறோம். அதிலிருந்து தியானங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். 119வது சங்கீதம் ஒரு சிறப்புமிக்க சங்கீதம். இருக்கிற சங்கீதங்களே அதுதான் பெரிய சங்கீதம், அதிகமான வசனங்களை கொண்ட சங்கீதம். இந்த சங்கீதம் கிட்டத்தட்ட 176 வசனங்களை கொண்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 22 பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 22 பிரிவுகளையும் 8-8 வசனங்களாக இந்த சங்கீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள் தேவனது மாட்சிமை பொருந்திய வார்த்தை என்று பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு மகிமையும் மாட்சிமையும் கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த சங்கீதம் சொல்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதனுடைய முதலாவது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யார் பாக்கியவான்கள், யார் த பிளஸட் மேன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, யார் உண்மையான மகிழ்ச்சியுள்ள மனிதன், யார் சந்தோஷம் நிறைந்த மனிதன் என்று சொல்லும்போது அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிறவனுக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு பாக்கியவானாய் அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது அனுதினமும் தேவனது வார்த்தையை வாசித்து, அனுதினமும் தேவனது வார்த்தையை தியானித்து, முதலாவது சங்கீதம் சொல்வது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதம் சொல்வது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. அதாவது வாசிக்கிறது தியானிக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்கு கீழ்ப்படைந்து வாழக்கூடிய மனிதனுக்கு தான் மகிழ்ச்சி. ஸோ வேதத்தை வாசிக்கிறது முக்கியம் அல்ல, அது மாத்திரம் பிரதானமானதல்ல, தியானம்ன்றது மாத்திரம் பிரதானமானதல்ல, அதன்படி உத்தமமாக நடக்கிறவன், அனுதினமும் வேதத்தை நடைமுறைப்படுத்துகிறவனை தான் வேதம் மகிழ்ச்சி உள்ளவன் சொல்லுது. அவன் தான் மெய்யான தேவனது ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதன் என்பதை சொல்கிறது. இப்போ இயல்பாக மனுஷன் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறதல்ல, பாவம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் பாவத்தோடு தான் வாழ்வான், அவனுக்கு பாவம் தான் பிடிக்கும், பாவத்தை தான் தியானிப்பான், பாவ வழிகள் தான் பிடிக்கும். உடைய கடவுளுடைய வார்த்தையின்படி மனுஷன் வாழ விரும்புமா, நான் வாசிக்கலாம் அதை குறித்து சந்தோஷப்படலாம், ஆனால் அதன் படி கீழ்ப்படிந்தவனால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் கர்த்தருடைய வேதத்தை உத்தமமாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத தேவனாக வந்து கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் உடையது, அது மனிதனுக்கு எவ்வளவு அவசியமானது என்று இயேசு சொன்னார். இயேசு தனது சோதனைகள் அதை சொல்லும் பொழுது சொன்னார், மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு. வேதம் தான் மனிதனுக்கு ஜீவன், வேத வாழ்ந்தால் மனிதனுக்கு மெய்யான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர முடியுன்றதை இயேசு சொன்னார். அந்த முதலாவது வசனத்தினுடைய ஆரம்பமே இயேசு கிறிஸ்துவ பிரதானமாக சொல்கிறது. இப்போ பாவத்தோடு வாழக்கூடிய நீங்களும் நானும் எப்படி வேதத்தின்படி உத்தமமாக வாழ்றது, கடவுளுடைய பாவ மன்னிப்பும் கிருபையும் யார் பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் தான் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாக வாழ முடியும்னு சொல்லும். இப்போ நீங்களும் நானும் பாவத்தை அறுகிற வரைக்கும் இந்த வேத வார்த்தை கீழ்ப்படிய முடியாது. உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் தேவை. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது மாத்திரம்தான் அவன் வேதத்தை விளங்கி வேதத்தின்படி வாழ்வதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்துவான் என்று பார்ப்போம். அதுதான் மெய்யான மகிழ்ச்சி. வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் இருக்கலாம், கவலை இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இருக்கலாம், வாழ்க்கையினுடைய காரியங்களை குறித்த வழிகளும் மனக்காயங்களும் இருக்கலாம். உங்களுக்கான மகிழ்ச்சிக்கான ஒரே ஒரு இடம் கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான். வேதத்தை வாசித்து நேசச்சனையை கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களுக்கு மெய்யான மகிழ்ச்சியை தருகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.